பிரதமர் மோடி கடந்த 2020 மார்ச் 19 தொலைக்காட்சி மூலம் மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகம் முழுவதும் கொரோனா தொற்று நோய் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. எனவே 22 காலை 7 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு மக்கள் ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும். அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற எதற்கும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவிப்பை வெளியிட்டார். இதை கேட்ட மக்கள் தலைக்கால் புரியாது திணறி நின்றனர். உயிர் பயத்தால் வீட்டுக்குள்ளேயே அந்த ஒரு நாள் முடங்கி கிடந்தனர். அதனைத் தொடர்ந்து மார்ச் 25 முதல் நாடு முழுவதும் 23 ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. பொதுமக்கள் பொது இடங்களில் கூட தடை விதிக்கப்பட்டது. தொழில், வர்த்தகம், அலுவலகங்கள் என்று அனைத்து செயல்பாடுகளும் முடக்கி வைக்கப்பட்டன. பின்னர் 2வது முறையாக ஏப்ரல் 15 முதல் மே 3 வரையும், 3வது முறையாக மே 4 முதல் 17 வரையும், இறுதியாக மே 18 முதல் 31 வரையும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வந்தது. பின்னர் ஜூன் 1 முதல் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. கடந்த மாதம் வரை தளர்த்தப்பட்ட ஊரடங்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வந்தாலும் கூட இன்னும் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை. இந்த ஊரடங்கில் மறக்க முடியாத சில சம்பவங்களை நினைவு கூர்வோம். கொரோனா ஊரடங்கால் நாடு முழுவதும் இருக்கும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் மாநிலங்களுக்கு நடந்து செல்ல தொடங்கினர். இதில் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டது. முன்கள பணியாளர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்த சொன்ன மோடி, ஏப்ரல் 5 மின் விளக்குகளை அணைத்துவிட்டு இரவு 9 மணிக்கு 9 மினமங்கள் தீபம் ஏற்று சொன்னார். பள்ளிகள், கல்லூரிகள், திரையரங்குகள், கடற்கரைகள் என அனைத்தும் மூடப்பட்டன. அலுவலக பணிகள் அனைத்தும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாறியது. மருத்துவத்துறையினரும் காவல்துறையினரும் ஊடகத்துறையினரும் தூய்மை பணியாளர்களும் இரவு பகல் பாராமல் உழைத்தனர். உயிர்கொல்லி நோயால் மக்கள் வெளி வாழ்க்கையை தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே இருக்க தொடங்கினர். பின்னர் பாதிப்பின் தாக்கம் குறைய குறைய படிப்படியாக ஊரடங்கில் தளர்வுகள் வழங்கப்பட்டன. இப்படியாக கொரோனா ஊரடங்கு ஓராண்டை கடந்த நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் மக்கள் மீண்டும் முழு ஊரடங்கு வந்துவிடும் என பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.